Hi friends, in this video, we will discuss the Apache 162V BS6 pros and cons. Apache 162V BS6 update March month. La kuduthaanga vandiyoda performance seri nallave improve aayinchu. Fuel injection system kuduthadnala vandiyoda performance nalla improve aayinchu. Vibration levels konjam kammi pannirundanga. இருந்தாலுமே சில விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம அப்பாச்சி 162Vயோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இஃப் இன்கேஸ் நீங்கள் 162V வாங்குறதா இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வண்டியோட ப்ரோஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அப்பாச்சி 162Vக்கு BS6ல ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்தாங்க. BS6 அப்படின்றதுனால ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமும் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸும் ஆட் பண்ணாங்க. இதனால் என்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, வண்டியோட இனிஷியல் பிக்கப் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. த்ராட்டில் வந்து செம்ம லைட்டாக இருக்குது. BS4 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா BS6ஓட இனிஷியல் பிக்கப் வந்து செம்மையாக இருக்குது. சொல்ல போனால் அப்பாச்சி 164V BS6ஓட 162Vயோட இனிஷியல் பிக்கப் நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த 4-valve என்ஜினோட 2-valve என்ஜினோட இனிஷியல் பிக்கப் வந்து எப்பயுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி தான் 2Vயோட இனிஷியல் பிக்கப் 4Vயோட பெட்டராகவே இருக்குது. அடுத்த அட்வான்டேஜான விஷயம் என்ன அப்படின்னா, வண்டியோட ஹேண்ட்லிங் தான். வண்டியோட ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக இருக்குது. சிட்டியில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி, ஹைவேயில் ஓட்டுறதுக்கும் சரி, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. வண்டியில் கொடுத்துருக்க கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. வண்டியோட வெயிட்டும் நல்லா கம்மி அப்படின்றதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் 162V. இந்த 150cc கம்யூட்டர் செக்மெண்ட்டில் பக்கா ஹேண்ட்லிங்னா அப்பாச்சி 162Vயை சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. 162V BS6க்கு ஃபீச்சர் அப்டேட்ஸும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, மற்ற அப்பாச்சி பைக்ஸ் கொடுத்த மாதிரியே இதுக்கும் வந்து GTD மோட் கொடுத்துருக்காங்க. GTD மோட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் கியர்ஸில் கிளச்சை லைட்டாக ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிலரேஷன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வண்டி மூவ் ஆகும். டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இந்த GTD மோடை வந்து எல்லா அப்பாச்சி சீரீஸ் பைக்லையும் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வண்டிக்கு வந்து சிங்கிள் டச் இக்னிஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற அப்பாச்சி சீரீஸில் கொடுத்த மாதிரி இதுக்கும் சிங்கிள் டச் இக்னிஷன் கொடுத்துருக்காங்க. லைட்டாக நம்ம இக்னிஷன் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் போதும், வண்டி ஆன் ஆயிரும். அது ஒரு நல்ல ஃபீச்சராக தெரியுது. அப்பாச்சி 162Vலையும் சிங்கிள் டச் இக்னிஷன் கொடுத்துருக்காங்க 164V 204V மாதிரி. அடுத்த பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, வண்டியோட கம்ஃபர்ட் லெவல் தான். வண்டியோட ரைடர் சீட் ஹைட் வந்து கம்மியாக கொடுத்துருக்கிறதுனால ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கும் சரி டாலர் ரைடர்ஸ்க்கும் சரி நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட் குஷ்னிங்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. ரைடர் சீட்டும் சரி பில்லியன் சீட்டும் சரி நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்கிறதுனால ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. சஸ்பென்ஷன் செட்டப்பும் வந்து கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருக்கிறதுனால மேடு பள்ளத்தில் ஓட்டினாலும் சரி மோசமான ரோட்டில் ஓட்டினாலும் சரி நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த 150-160cc செக்மெண்ட்டில் ஒரு கம்ஃபர்டபுளான கம்யூட்டராகவும் இருக்குது 162V. டிவிஎஸ் சைட்லேருந்து அப்பாச்சி 162Vக்கு BS6ல நல்ல விதமான பர்ஃபார்மன்ஸ் அப்டேட்ஸ் ஃபீச்சர் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, வண்டியோட பிரேக்கிங் தான். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அப்பாச்சி 162Vக்கு டுவல் டிஸ்க் சிங்கிள் சேனல் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸோட வருது. வண்டியோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரொக்ரெசிவாக இருக்குது. அந்த இனிஷியல் பைட்டுன்றது கொஞ்சம் மிஸ் ஆகுது, பிடிச்சோன்னு நிற்க மாட்டேங்குது. அந்த ஸ்டாப்பிங் பவர்ன்றது அந்தளவுக்கு இல்லை. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, நல்ல ஒரு ஹை ஸ்பீட் போகக்கூடிய வண்டியாக இருக்குது. பிரேக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் பெட்டராகவே இருந்திருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, வண்டியோட டயர்ஸ் தான். டிவிஎஸ் ரிமோரா டயர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்பாச்சி 162Vல. 164V கொடுத்த மாதிரியே ரிமோரா டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே பின்னாடி வந்து ஒரு ப்ராடான டயர் செட்டப் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வண்டியோட ரோட் கிரிப்ன்றது அந்தளவுக்கு இல்லை. டிவிஎஸ் ரிமோரா டயர்ஸ் எப்பவுமே வந்து அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணதில்லை ஹை ஸ்பீட்ஸ்லாம் போகும்போது. அதே மாதிரி தான் 162Vலையும் இருக்குது. இன்னொரு பெட்டர் டயர் செட்டப் கொடுத்துருந்தா நல்லாவே இருந்திருக்கும். பின்னாடி வந்து கொஞ்சம் ப்ராடான டயர் செட்டப் கொடுத்துருந்தா ரைடருக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும். அப்பாச்சி 162Vயோட ஹேண்ட்லிங் வந்து நல்லாவே இருக்குது. வண்டி ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால சிட்டியில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் வண்டி ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால ஹைவேல அந்த ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இல்லை. ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 120 km இல்லை 110 ரீச் பண்ணாலே சரி, விண்ட் பிளாஸ்ட்லாம் அதிகமாக இருந்தால் வண்டியில் வந்து ஒரு ஷேக் தெரியுது. டபுள் கிராடல் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வண்டியோட ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டின்றது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்.
அப்பாச்சே 164Vயோட ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும், நல்ல கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அந்த மாதிரி 162Vல இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வண்டியோட வைப்ரேஷன் லெவல்ஸ் தான். BS4லேருந்து BS6க்கு நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. ஒரு 30% வரைக்கும் வைப்ரேஷன்ஸை வந்து நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே 4000 to 6000 RPM ரேஞ்சில் வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லா ஃபீல் ஆகுது. வண்டியோட ஹேண்டில் பார்ஸ்லேயும் சரி, வண்டியோட ஃபுட் பேக்ஸ்லேயும் சரி, அந்த 4000 to 6000 RPMல எந்த கியர்ஸில் ரைட் பண்ணாலும் சரி க்ளீனாக ஃபீல் ஆகுது. வைப்ரேஷன் லெவல்ஸ் வந்து இன்னும் கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். 164V அளவுக்கு கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஏன்னா பர்ஃபார்மென்ஸும் செம்மையாக இருக்குது, வைப்ரேஷன் லெவல்ஸும் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த வண்டியோட சேல்ஸ் வந்து இன்னும் பூஸ்டப் ஆகும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாச்சே 162V BS6ஓட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். நீங்கள் அப்பாச்சே 162V வாங்குறதா இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க, நீங்களும் அதே மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்பாச்சே 162V BS6ஐ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.